கைஸ் இன்னைக்கு பார்க்க போகிறது எக் பெப்பர் ரோஸ்ட். இது பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையவே பெப்பர் தூள் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.